ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ மெட்டீரியல். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? சோ இட் இஸ் நதிங் பட் அப்போசிங் தி ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். சார்ஜ் ஃப்ளோவை அப்போஸ் பண்றவங்க, கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்றதா நம்ம என்ன சொல்றோம்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நீங்க எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த மெட்டீரியலுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் எல்லா மெட்டீரியலையும் ஒரே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஓகே, ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால கரண்ட் ஃப்ளோவும் ஒவ்வொரு மெட்டீரியலையும் வேரி ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு காப்பர், அலுமினியம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னா தடை. ஓகே, சோ தடைகள் ரொம்ப கம்மியா இருக்கும், சோ கரண்ட் ஃப்ளோ வந்து அங்க அதிகமா இருக்கும். சோ அதனாலதான் காப்பர் வந்து நம்ம குட் கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதே வந்துட்டு நிக்ரோம், டின் ஆக்சைடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கும். சரியா? இன்னும் வந்துட்டு கிளாஸ், ரப்பர், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. சோ ஒவ்வொரு மெட்டீரியலையும் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வேரி ஆகுது. ஓகேயா? சரி, சோ இப்போ வந்துட்டு நம்ம ஓம்ஸ் லால பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓம்ஸ் லால சர்க்கியூட் டயக்ராம் நம்ம எப்படி போட்டிருந்தோம்? சரியா? ஓம்ஸ் லால நம்ம என்ன பண்ணோம், கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுக்கு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருந்தோம். ஓகே, சோ பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். சோ கரண்ட் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னா அதை மெஷர் பண்றதுக்கு மீட்டர் நம்ம பிளேஸ் பண்ணிருந்தோம். ஓகே, சோ அப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்க ஒரு கண்டக்டர் நம்ம வச்சிருந்தோம். சோ இந்த கண்டக்டர்னுடைய டூ எண்ட்ஸ்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்ட் மீட்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இங்க நம்ம யூஸ் பண்ற கண்டக்டர் வந்து நிக்ரோம் நம்ம எடுக்கிறதா எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு ரியோஸ்டேட் கனெக்ட் பண்ணிருக்கோம், இங்க வந்துட்டு கீ. ஓகே, சோ இந்த சர்க்கியூட் டயக்ராம் எப்படி போட்டோங்கிற எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி ஓம்ஸ் லால கிளியரா கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை பாத்துக்கோங்க. சரியா? சரி, சோ இப்போ இங்க நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் பாக்கறதுனால இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் வந்துருவோம். இங்க என்ன மெட்டீரியல் எடுத்திருந்தோம் நம்ம, நிக்ரோம் அப்படிங்கிற மெட்டீரியல் எடுத்திருந்தோம். சோ இதுல உள்ள ரெசிஸ்டன்ஸ் தான் மிஸ்ஸிங் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? சோ இப்ப வந்துட்டு இதுக்கு ரீடிங் என்ன வந்துச்சு நம்மளுக்கு, இப்போ கரண்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இன்னொரு ஹெட்டிங் என்னது, ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்ப கரண்ட் நம்மளுக்கு, இப்ப ரியோஸ்டேட்ல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம், சோ கரண்ட் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது. சோ இந்த கரண்ட் வந்து என்ன எழுதிக்கிறோம், 0.1 இருக்கிறதா எடுத்துக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சோ 0.1 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம என்ன எடுத்தோம், 2.5 எடுத்தோம் இல்லையா? ஓகே, இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் நிக்ரோம்ல ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம், இது ரெண்டுக்கும் வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும், அது ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொன்ன உங்களுக்கு, ஓம்ஸ் ட்ரையாங்கிள் போட்டுக்கிறோம். இங்க வந்துட்டு வி, இங்க வந்துட்டு ஐ, இங்க வந்து ஆர். ஓகே, சோ வி கேட்டிருந்தாங்கன்னா வி இஸ் ஈக்வல் டு ஐஆர். ஓகே, சோ ஐ கேட்டிருந்தாங்கன்னா ஐ இஸ் ஈக்வல் டு வி பை ஆர். இதே ஆர் கேட்டிருந்தாங்கன்னா ஆர் இஸ் ஈக்வல் டு வி பை ஐ. சோ இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், ஆர் கண்டுபிடிக்க போறோம். சோ ஆர் இஸ் ஈக்வல் டு ஆர் எழுதிக்கோ, ஆர் இஸ் ஈக்வல் டு என்ன இருக்கு, வி பை ஐ. ஓகே, அப்ப இங்க கண்டுபிடிக்கலாமா, வி பை ஐ எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2.5 / 0.1. சோ ரெண்டு பக்கம் நம்ம டெசிமல்ஸ் எடுக்கிறோம், சோ 10 ஆல மல்டிப்ளை பண்றோம். சோ இது வந்து 25 / இது வந்து என்ன ஆயிருது, 1. சோ இங்குள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு, 25. சோ ரெசிஸ்டன்ஸ் உடைய யூனிட் வந்து ஓம். சோ ஓம் சிம்பிள் போட்டுக்கிறோம். ஓகே, சோ அப்ப இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, 25 ஓம். சரியா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம மாத்த போறோம். ஓகே, சோ இந்த நிக்ரோம்க்கு பதில நான் வந்து இந்த இடத்துல காப்பர்ங்கிற கண்டக்டரை வந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, சோ நிக்ரோம்ல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்கும் பார்த்தோம், காப்பர்ல நம்ம எப்படி பார்த்தோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு பார்த்தோம் இல்லையா? சோ இங்க நான் காப்பர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான், நான் வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஓகே, சோ அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 2.5 தான். பட் கரண்ட் ஃப்ளோ இங்க அம்மீட்டர்ல போய் நீங்க ரீடிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிங் வந்து இன்க்ரீஸா இருக்கும். இந்த ரீடிங் பழைய ரீடிங் விட இங்க உனக்கு ரீடிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். வேற எந்த சேஞ்சுமே பண்ணல, நீங்க காப்பர் கண்டக்டர் மாத்திருக்க அவ்வளவுதான். ஓகே, சோ இதை மாத்திட்டு நீ பாத்தேன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரீடிங் அதே தான் வச்சிருக்கோம், கரண்ட் வந்து உனக்கு என்ன ஆயிருக்கும், அதிகமா பாஸ் ஆயிருக்கும்.
இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி பார்ப்போமா. 2. சோ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு V by I. சோ 2.5 divided by 0.2. சோ டெசிமல்ஸ் ரிமூவ் பண்ணனும். சோ ரெண்டு பக்கமும் நம்ம 10 ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 25/20. சோ டெசிமல் வச்சோம்னா நமக்கு இந்த 0 போயிடும். 25/2. சோ இத கேன்சல் பண்ணினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 12.5. சோ இங்க ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுது? 12.5 ஓம். அப்போ ஃபர்ஸ்ட் நீ நிக்ரோம் வச்சிருந்த, ஃபர்ஸ்ட் இங்க நிக்ரோம் வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ இங்க வந்து காப்பர் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நீ நிக்ரோம் வச்சிருந்தப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு, சோ கரண்ட் உனக்கு கம்மியா இருந்துச்சு. இப்போ நீ காப்பர் மாத்திட்ட, ரெசிஸ்டன்ஸ் உனக்கு முன்னாடி இருந்ததை கம்பேர் பண்ணும்போது கம்மி ஆயிருச்சு, சோ கரண்ட் வந்து உனக்கு அதிகமாயிருச்சு. புரியுதா? அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சோ உனக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மி ஆச்சு அப்படின்னா, இப்ப அதே பொட்டன்சியல், பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்ல எந்த சேஞ்சுமே நடக்கல. ஓகே, சோ ஃபார் டிஃபரண்ட் மெட்டீரியல்ஸ் சேம் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இருந்தா கூட எனக்கு என்ன ஆகும்? கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும் டிபெண்டிங் அப்பான் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். புரியுதா உங்களுக்கு? சோ ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து எனக்கு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் சேம் வேல்யூவா இருந்தாலும், ரெசிஸ்டன்ஸ் எனக்கு சேஞ்ச் ஆகும் போது கரண்ட்ல எனக்கு சேஞ்ச் நடக்கும். புரியுதா? சோ இவன் அலுமினியம் எடுத்தேனா அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வேறையா இருக்கும். சோ இதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு உனக்கு கரண்ட் உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். புரியுதா? சோ இப்ப வந்துட்டு ஆர் எப்படி டிஃபைன் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? சோ ரேஷியோ பிட்வீன், சோ ரேஷியோ பிட்வீன் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இந்த ரெண்டு எண்ட்ஸ்க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். அவ்வளவுதான். சோ நம்ம ஃபார்முலா வச்சு எழுதிடலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் கரண்டே வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ த ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எங்க கண்டுபிடிக்கிறோம்? பிட்வீன் ஆர் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அண்ட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இட். அவ்வளவுதான். ஓகே, இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் குள்ள யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம். இது என்ன சொல்லுவோம் நம்ம? ஓம். ஓகே, சோ இதை எப்படி இண்டிகேட் பண்ணலாம்னா இந்த சிம்பிள்ல நீங்க இண்டிகேட் பண்ணலாம். ஓகே, நீங்க ஒவ்வொருதரே ஓம் எழுதுன அவசியம் இல்ல, இந்த சிம்பிள் நீங்க போட்டுக்கலாம். ஓகே, இப்ப சப்போஸ் உங்கள்ட்ட 1 ஓம் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ டிஃபைன் 1 ஓம். ஓகே, சோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம், V by I. இப்போ 1 ஓம் டிஃபைன் பண்ணணும். ஓகே, எப்படி? இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் யூனிட் என்னது? ஓம். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் யூனிட் என்னது? வோல்ட். கரண்ட் யூனிட் என்னது? ஆம்பியர். ஓகே, எனக்கு எப்போ 1 ஓம் கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு அந்த கண்டக்டர்ல 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்து 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் அந்த கண்டக்டர்ல பாஸ் ஆச்சு அப்படின்னா, அங்க உள்ள ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்னதான் இருக்கும்னா 1 ஓமா இருக்கும். புரியுதா? சோ ஒரு கண்டக்டர் இருக்கு இல்லையா, சோ இங்க எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, 1 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் போது இங்க எனக்கு பாஸ் ஆகுற கரண்ட் 1 ஆம்பியரா இருந்துச்சுன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ள வேல்யூ என்னதான் இருக்கும்னா 1 ஓமா இருக்கும். புரியுதா? சோ இதுதான் 1 ஓம்க்குள்ள டெஃபினிஷன். சோ அதை எப்படி நீ டெஃபினிஷனா எழுதுவ? So it is nothing, resistance can be a 1 ohm when if the 1 ampere of current is flowing through the conductor, when the potential difference of 1 volt is maintained between the conductor. Puriya meaning puriyudala? 1 ohm resistance enak epo varuna, but 1 volt potential difference irukra conductor la 1 ampere of current pass aachuna anga irukra resistance enak 1 ohm. Puriyudha? So avlo da ஈஸிதான் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு. சோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க சரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.